வணக்கம். இது லங்கா ஃபோரின் சுவிஸ் செய்திகளின் தொகுப்பு. முதலில் தலைப்புச் செய்திகள். சுவிட்சர்லாந்தில் சக்தி நிறுவன முதலீட்டால் இடையூறு. செம்மறியாடு மேய்ப்பவரை தாக்க முயன்ற ஓநாய்கள். இலையுதிர் காலத்தில் சுவிட்சர்லாந்து பயண தனிமைப்படுத்தலை அறிவிக்குமா. சுவிட்சர்லாந்துடன் நல்லுறவை வளர்க்க விரும்புகின்றோம். தலிபான்களின் முதன்மை தலைவர் தெரிவிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். சுவிட்சர்லாந்து பற்றிய சில இன்றைய இனிக்கு மாய்ந்த தகவல்கள். சுவிட்சர்லாந்து 1848 சுவிஸ் கூட்டாட்சி அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டதிலிருந்து தனது தற்போதைய வடிவத்தில் ஒரு மாகாணமாக விளங்குகிறது. நவீன சுவிட்சர்லாந்தின் முன்னோடிகள் 13 நூற்றாண்டின் இறுதியிலிருந்து பாதுகாப்பான கூட்டணியை உருவாக்கியிருந்தனர். அதன் அமைப்பில் பல நூற்றாண்டுகளாக நிலைத்திருக்கின்ற பல மாகாணங்களின் ஒருங்கிணைப்பாக அது உருவாக்கப்பட்டது. சுவிட்சர்லாந்தில் மகுடன் உண்ணி தொற்று பற்றிய தகவல். 26 திகதி ஆகஸ்ட் மாதம் அன்று 2809 புதிய கோவிட் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டனர். 59 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். 3 பேர் இறந்துள்ளனர். 99.8% டெல்டா வைரஸ் காரணமாகவே தொற்றுக்குள்ளாகின்றார்கள். சுவிஸில் 51% ஃபைசர் அல்லது மொடர்னா தடுப்பூசி ஏற்றுக்கொண்டுள்ளனர். பிரான்சில் கோவிட் சான்றிதழ் இல்லாமல் பொது இடங்களான உணவுச்சாலைகளுக்கு செல்லலாம். அக்டோபர் 1 திகதி முதல் சுவிசில் கொரோனா அறிகுறிகள் இல்லையாயின் பரிசோதனைக்கு நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும். பெடரல் சபையானது வெளிநாட்டில் வசிக்கும் சுவிஸ்காரர்களுக்கு இலவசமாக கோவிட் தடுப்பூசி சுகாதார காப்புறுதி இல்லையாயின் ஏற்றுக்கொள்ளலாம் என அறிவித்துள்ளது. இன்று 30 திகதி சுகாதார அமைச்சு கோவிட் சான்றிதழ் சம்பந்தமாக கண்டோன்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நோர்வேயில் உள்ள பழங்குடி கலைமான் மேய்ப்பவர்களின் மனித உரிமைகளை சுவிஸ் BKW எனப்படும் சக்தி நிறுவனம் பாதிப்பதாக அவர்கள் மீது கலைமான் பழங்குடியினர் வழக்கு தொடர்ந்துள்ளனர். இதன் காரணமாக சுவிஸ் சக்தி நிறுவனம் தமது நடத்தைகளை மீளாய்வு செய்வதாக கூறியிருக்கிறது. BKW தமது சக்தி உற்பத்தி திட்டங்களில் மனித உரிமைகளை கடைபிடிப்பதில் கவனம் செலுத்துவதை தாம் உறுதிப்படுத்தி கடைசி முயற்சியாக திட்டங்களை விட்டு வெளியேறுவதாகவும் கூறியுள்ளது. இது சுவிஸ் நிறுவனங்கள் வெளிநாடுகளில் முதலீடு செய்யும் போது பொறுப்புடன் நடந்து கொள்ள அதிக அழுத்தம் கொடுக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டோன் கிராஃபுனனில் ஒரு செம்மறியாடு மேய்ப்பவரை ஓநாய் தாக்க முயன்றதால் அக்கண்டோன் ஓநாய்களை சுட்டுக் கொள்ளும்படி அறிவித்துள்ளது. இவ்வாறு இவர் இரு தடவைகள் தாக்குதலுக்கு உட்பட்டமையால் கண்டோனில் இந்த ஓநாய்களை சுட தேடி திரிகின்றனர். இந்த ஆடு மேய்ப்பவர் இச்சம்பவத்தின் போது காயம் ஏதும் ஏற்படாமல் ஓநாய்களிடமிருந்து தப்பித்து விட்டார். முதலாவது தாக்குதல் சம்பவத்தின் போது ஓநாய் இவரை பின்புறமாக தாக்கியுள்ளது. இவரும் இவரின் நாயும் ஒரு பாதிரியாரை சந்திக்க சென்ற போது தாக்க முயன்றிருக்கிறது. இவர் பலத்த சத்தத்துடன் கத்தியதால் ஓநாய் ஓடி சென்று விட்டது. ஒரு கிழமையின் பின் இந்த ஆடு மேய்ப்பவரை 3 ஓநாய்கள் தாக்க முற்பட்டுள்ளன. அவ்வேளை அவரது நாய் காயங்களுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. அவ்வேளையிலும் இவர் சத்தமிட்டதால் அந்த ஓநாய்கள் ஓடிவிட்டன. அதே நாள் இவர் 5 ஓநாய்களையும் 6 குட்டிகளையும் வேறு தொலைவில் கண்டுள்ளார். கண்டோன் காவல்காரர் இந்த ஓநாய்களின் வேட்டை பற்றி ஏற்றுக்கொண்டுள்ளார். இவை ஆபத்தானவைதான் என்று நம்புகிறார். காரணம், இதற்கு முன்னர் பல கால்நடைகள் இவற்றினால் கொல்லப்பட்டுள்ளது. இதனால் வேட்டையாடுதல் மற்றும் மீன்பிடி அலுவலகம் இந்த ஓநாய்களை சுடும்படி உத்தரவு வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலையுதிர்கால விடுமுறை நாட்களில் பயணிகளுக்கான தனிமைப்படுத்தலை மீண்டும் கொண்டு வருவது குறித்து பரிசீலிப்பதாக சுவிஸ் சுகாதார அமைச்சர் அலைன் ஃபெர்செட் கூறியுள்ளார். இலையுதிர்கால விடுமுறை என்ற அடிப்படையில் என்ன தேவை என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். பயண தனிமைப்படுத்தல் இங்கே மீண்டும் ஒரு பங்கை வகிக்கக்கூடும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். அடுத்து வரும் அக்டோபர் மாதத்தில் முக்கிய விடுமுறைகளை சுவிஸ் கண்டோன் பாடசாலைகள் எதிர்கொள்கின்றன. இதனால் கொரோனா தொற்று நோய்க்கு எதிரான போராட்டத்தில் மிக முக்கியமான ஆயுதம் தடுப்பூசி என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தடுப்பூசி மையத்திலிருந்து தூரத்தில் உள்ளவர்களை சென்றடைய மொபைல் தடுப்பூசி மையங்களை இயக்குமாறு அமைச்சர் கண்டோன்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்து உட்பட உலகின் அனைத்து நாடுகளுடனும் நல்லுறவை வளர்க்கவே விரும்புவதாக தலிபான்களின் முதன்மை தலைவர்களில் ஒருவரான அப்துல் ஹஃபார் கல்கி தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தான் நாட்டை 2வது முறையாக தலிபான்கள் கைப்பற்றியுள்ள நிலையில் நாட்டிலிருந்து 1000கணக்கான மக்கள் அச்சத்தில் வெளியேறி வருகின்றனர். தங்கள் நாட்டு மக்களை மீட்பதுடன் அப்பாவி ஆப்கான் மக்களையும் சுவிஸ், கனடா, பிரித்தானியா, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் மீட்டுள்ளன. அமெரிக்க திரைப்படங்கள் இதுவரை காண்பித்துள்ளதை நம்பியே மக்கள் வெளியேறுவதாக தலிபான்களின் முதன்மை தலைவர் தெரிவித்துள்ளார். இதனால் பொருளாதார முன்னேற்றம் அடைவீர்கள் என அவர்கள் உங்களை நம்ப வைத்துள்ளனர்.
தலிபான்கள் ஒருபோதும் சொந்த நாட்டவர்களை மிரட்டியதில்லை என குறிப்பிட்டுள்ள அவர், தங்கள் மீதான அச்சம் என்பது முற்றிலும் ஆதாரமற்றது, சொந்த நாட்டு மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது தலிபான்களின் கடமை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் லங்காஃபோரின் சுவிஸ் செய்திகளின் தொகுப்பு நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற சுவிஸ் செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. நம்ம லங்காஃபோர் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறக்காம உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. செல்வாசிஸ், வீடு கட்ட, வீடு விற்க, வீடு வாங்க, வீடு திருத்த மற்றும் குறைந்த வட்டியில் வீட்டுக்கடன், உங்கள் கனவு இல்லத்தையும் நாம் செய்து தருகிறோம்.